அரச விடுமுறை தொடர்பில் விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. மேலும் 19 பேர் தமிழகத்துக்கு தப்பியோட்டம். நாளை புதிய அமைச்சரவை, ஜனாதிபதி விடுத்த தகவல். பதவி விலக முடிவு செய்த மகிந்த தடுத்து நிறுத்திய அமைச்சர்கள். கோச்சாபயவின் திடீர் அழைப்பு, இன்று மாலை விசேட பேச்சுவார்த்தை. எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் மற்றும் ஒரு மரணம். நாளை மற்றும் நாளை மறுதினம் அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக பொது சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னஸ்ரீ அறிவித்துள்ளார். இதேவேளை வங்கிச் சேவைகள் நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெறும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு 11-12 திகதிகள் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மக்களின் வசதி கருதி குறித்த தினங்களில் வங்கிகள் வழமை போன்று செயல்படும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளையும் நாளை மறுதினமும் அரச விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்தின் அத்தியாவசிய சேவைகளை கொண்டு நடத்துவதற்கு தடையாக அமையக்கூடாது என்றும் பொது சேவைகள் மாகாண சபைகள் உள்ளூர் ஆட்சி அமைச்சரின் செயலாளர் ஜே ஜே ரத்னஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார். யாழ் மன்னார் பகுதிகளில் இருந்து 5 குடும்பங்களைச் சேர்ந்த 19 பேர் படகு மூலம் இன்று அதிகாலை தனுஷ்கோடியை சென்றடைந்துள்ளனர். பொருளாதார நெருக்கடி காரணமாக இதுவரை இலங்கையிலிருந்து படகு மூலம் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 39 பேர் தமிழகத்திற்கு அகதிகளாக சென்றுள்ளனர். பழைய அமைச்சரவையை நாளை புதிய அமைச்சரவையாக பதவியேற்கும் என்று அறிய முடிகின்றது. நாடாளுமன்றத்தில் 113 உறுப்பினர்களை காண்பித்து ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்க்கட்சிகள் தயங்குகின்றன. ஆகையால் மீண்டும் நாளை பழைய அமைச்சரவையே புதிய அமைச்சரவையாக பதவியேற்கும் என்று முன்னாள் அமைச்சர் ரோஹித அமேகுணவர்தன களுத்துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பதவியை ராஜினாமா செய்த முடிவு செய்திருந்ததாகவும் 2 அமைச்சர்கள் தலையிட்டு அதனை தடுத்து நிறுத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 4 திகதி அமைச்சரவையின் அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்வதற்கு முன்னர் பிரதமருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் தனது முடிவை அறிவித்திருந்தார். அப்போது ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் பிரசன்ன ரணதுங்க உட்பட சிலர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதை அடுத்து பிரதமர் தனது முடிவை மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகின்றது. பிரதமர் பதவியிலிருந்து விலகினால் தானும் அரசியலிலிருந்து விலகப் போவதாக பிரசன்ன ரணதுங்க கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து பிரதமர் பதவி விலகும் முடிவை மாற்றிக்கொண்டுள்ளார். இதன் பின்னர் பிரதமரை தவிர ஏனி அனைவரும் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை இன்று மாலை இடம்பெறவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 11 கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 41 பேருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது குறித்த யோசனை முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாகவே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதற்காகவே ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் அமைச்சர் உதயகாமன்வில ஆகியோரின் கட்சிக்குள் உட்பட 11 கட்சிகளின் உறுப்பினர்களும் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களே இடைக்கால நிர்வாக யோசனையை முன்வைத்தனர். முன்னதாக இந்த யோசனையை ஜனாதிபதி தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. யோசனையின்படி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட அமைச்சரவை விலக வேண்டும் என்பதே இதற்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்பட்டது. எனினும் அரசியல் சூழ்நிலை மாற்றத்தின் கீழ் தற்போது இதற்கான சந்திப்புக்கு ஜனாதிபதி இணங்கியுள்ளார். எரிபொருள் நிரப்பிய புறப்பட்டு செல்ல தயாராக காரொன்றின் சாரதி காருக்குள்ளேயே உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்புவ காவல்துறையினர் தெரிவித்தனர். இன்று காலை 7:30 மணியளவில் வெண்ணப்புவ தம்பரவில பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் இந்த மரண சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பகுதியில் வசித்து வந்த முகமது ஜஸ்மின் என்ற நபரை இவ்வாறு மரணித்துள்ளார். காருக்கு எரிபொருள் நிரப்பு அவர் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு வந்துள்ளதுடன் எரிபொருளை நிரப்பிய பின்னர் சில அடி தூரம் கார் சென்றுள்ளதுடன் திடீரென நின்றுள்ளது. அப்போது அருகில் இருந்தவர்கள் சென்று பார்த்தபோது எரிபொருளை நிரப்பிய காரில் சாரதி ஆசனத்தில் இருந்த நபர் இறந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் ஊழியர்கள் சம்பவம் பற்றி வெண்ணப்புவ காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக வெண்ணப்புவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரச விடுமுறை தொடர்பில் விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு.
மேலும் 19 பேர் தமிழகத்துக்கு தப்பியோட்டம். நாளை புதிய அமைச்சரவை, ஜனாதிபதி விடுத்த தகவல். பதவி விலக முடிவு செய்த மகிந்த தடுத்து நிறுத்திய அமைச்சர்கள். கோச்சாபயவின் திடீர் அழைப்பு, இன்று மாலை விசேட பேச்சுவார்த்தை. எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் மற்றும் ஒரு மரணம்.